உங்களுக்கு பானை சின்னம் தனி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சின்னம் உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா? சின்னம் மிகப்பெரிய பலம் எங்களுக்கு. ஏனென்றால் என் பெயரை அறிவித்த உடனேயே பானை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடப் போகின்றோம் என்பதை மக்கள் பரவலாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பல இடங்களில் வந்து உங்கள் கையில் பணமெல்லாம் கொடுக்குறாங்களே, அது என்ன மாதிரி ஒரு முறையில் பணம் கொடுக்குறாங்க? இதை மக்கள் என்ன எப்படி புரிஞ்சுப்பாங்க? இதை எதற்காக அந்த பணம் உங்களுக்கு? மக்களுக்கு உண்மையாக பணியாற்றுபவர்களை மக்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் வந்து தேர்தல் பணிக்காக மக்கள் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இந்த தொகுதியில் மாறுபட்ட தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மக்களே வந்து வேட்பாளருக்கு பணம் கொடுத்து தேர்தல் செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று மக்களே சொல்லக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. இதுவரையில் இந்த தொகுதியில் மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையிலே தேர்தல் செலவுக்காக மக்களே கொடுத்த தொகை வந்து 465,000 ரூபாய் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த தொகுதி என்பது தனிப்பட்ட முறையிலே ஒதுக்கப்பட்ட தொகுதியாக மெட்ராஸில் சென்னையிலிருந்தும் அல்லது வேலூர் பகுதிகளிலிருந்தும் நகர பெருநகரத்தோடு தொடர்பற்ற ஒரு சிறு நகரமாக இது இருக்கிறது. அதற்கு காரணம் சாலை கட்டமைப்பு வசதி என்பது இதற்கு அறவே இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டணி உருவாவதற்கு காரணமாகவே திரும்ப அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற வைப்பது திமுக தொண்டன் ஒவ்வொருடைய கடமை என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த உணர்வோடு இன்றைய வரையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெற வைப்போம். வெற்றி பெறுகிற வரையில் போராடி அவரை வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய கடமை. இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, இந்த தொகுதி வென்றால்தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாதனால் எங்களுடைய சொந்த விருப்பம் இது. எங்களுடைய எங்களை அறியாமல் ஒரு அனிச்சை செயலாக தான் எங்கள் கட்சிக்காரர்களெல்லாம் களத்தில் நிற்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிந்தனை தான், நாங்கள் எல்லாம் கூட்டணியெல்லாம் ஜெயிக்கணும், எங்கள் தலைவர் முதலமைச்சராக வரணும். அதன் மூலமாக தமிழருடைய பழம்பெருமையை பண்பாட்டை நாகரிகத்தை கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குது. கடந்த தேர்தலில் நீங்கள் தான் இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டீங்க, ஆனால் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க. இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திரு கௌதம சன்னாவுக்கு கொடுத்துருக்காங்க வேட்பாளராக. எங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கௌதம சன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தொகுதியில் வந்து தளபதியாக தான் நிற்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். நீங்கள் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் தான் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தான் திரு ரவி. அவரை எதிர்த்து இந்த முறை கௌதம சன்னா போட்டியிடுறார். நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? கௌதம சன்னா எங்கள் வேட்பாளர் கிடையாது, தளபதி தான் எங்களுக்கு வேட்பாளர். தளபதியே நிக்கிறார்னு சொல்லிட்டு நாங்க வேலை செய்யறோம். அரக்கோணம் தொகுதியினுடைய திமுக கூட்டணி வேட்பாளர் திரு கௌதம சன்னா, நீங்க வந்து காலையில இருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது முழுமையா நாங்க பார்த்துட்டு வரோம். இந்த பிரச்சார பயணத்தின் இடையே உங்களுக்கு வந்து ஆரத்தி எடுத்து மரியாதை கொடுக்குறாங்க, அரவணைக்கிறாங்க மக்கள். பல இடங்கள்ல வந்து உங்க கையில பணமெல்லாம் கொடுக்குறாங்களே, அது என்ன மாதிரி ஒரு முறையில் பணம் கொடுக்குறாங்க? இதை மக்கள் என்ன எப்படி புரிஞ்சுப்பாங்க? இதை எதற்காக அந்த பணம் உங்களுக்கு? மக்களுக்கு உண்மையாக பணியாற்றுபவர்களை மக்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் வந்து தேர்தல் பணிக்காக மக்கள் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாக என்ன நடக்குதுன்னா, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கணும், வாக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வார்த்தையே இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி வந்து வாக்குகளை சேகரித்து கொள்கின்றார்கள். ஆனால் இந்த தொகுதியில் மாறுபட்ட தொகுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மக்களே வந்து வேட்பாளருக்கு பணம் கொடுத்து தேர்தல் செலவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று மக்களே சொல்லக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. இதுவரையில் இந்த தொகுதியில் மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையிலே தேர்தல் செலவுக்காக மக்களிடத்தில் மக்களே கொடுத்த தொகை வந்து 465,000 ரூபாய் இது வரைக்கும் வந்திருக்குது. திரு கௌதம சன்னாவுக்கு போட்டியிடக்கூடிய எதிர்முனையில் போட்டியிடக்கூடியவர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. அவர் வந்து 10 வருஷமாக இருந்திருக்காரு. அவர் என்னென்ன செய்திருக்காருன்னு மக்கள் சொல்கிறாங்க. அதே போல் இந்த தேர்தல் நிதி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மக்கள் என்ன சொல்லி அதை கையில் கொடுக்குறாங்க? என்னென்ன செய்தார் என்பதை அவர் மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. போன இடத்துல மக்கள் போகின்ற இடத்திலெல்லாம் அவர் எதுவுமே செய்யவில்லை என்று தான் சொல்கின்றார்கள். எனவே அதை நான் வந்து பெரிதுபடுத்தவில்லை. மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை போய்விட்டது. எனவே மாற்றாக விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய என்னை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வீச்சு இன்னும் தேர்தல் நாளன்று உங்களுக்கு புரியும். இந்த தொகுதியில் என்ன பிரதான பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சட்டமன்ற உறுப்பினர் ஆணையம் என்ன செய்யணும், என்ன முதல்ல நான் செய்வேன்னு பிரதான முடிவு பண்ணியிருக்கீங்க? அதாவது இந்த தொகுதிக்கு வந்த உடனேயே நாங்கள் வந்து இந்த தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். ஏறக்குறைய A4 சைஸில் வந்து ஒரு 10-15 பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பரவலான பிரச்சனைகளையும் தொகுத்து அவற்றை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளும் அதில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக மருத்துவ கட்டமைப்பு நகரத்திலேயும் கிராமப்புறங்களிலும் படும் மோசமாக இருக்கின்றது, அதை மேம்படுத்த வேண்டும். இந்த தொகுதி என்பது தனிப்பட்ட முறையில் ஒதுக்கப்பட்ட தொகுதியாக மெட்ராஸில் சென்னையிலிருந்தும் அல்லது வேலூர் பகுதிகளிலிருந்தும் நகர பெருநகரத்தோடு தொடர்பற்ற ஒரு
சிறு நகரமாக இது இருக்கிறது. அதற்கு காரணம் சாலை கட்டமைப்பு வசதி என்பது இதற்கு அறவே இல்லை. இருக்கின்ற சாலையெல்லாம் ஒற்றையடி பாதை போல இருக்கின்றது. அதனால் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும். குடிநீருக்கு வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த தொகுதிக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது தவிர உள்ளூர் பிரச்சனைகள் அதுவும் ஏராளமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் முறையாக தொகுத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பிட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. அதில் அடிப்படையானவற்றை மட்டும் சிலது சொல்லியிருக்கின்றது. சார், திமுக கூட்டணியினுடைய திமுக தலைமை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு வலிமையாக இருக்காங்க? இந்த பகுதியில் உங்களுக்கு பானை சின்னம் தனி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சின்னம் உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா? சின்னம் மிகப்பெரிய பலம் எங்களுக்கு. ஏனென்றால் என் பெயரை அறிவித்த உடனேயே பானை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடப் போகின்றோம் என்பதை மக்கள் பரவலாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே எங்கள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பானை சின்னத்திலே தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எனவே அந்த சின்னம் உடனடியாக அந்த சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று மக்கள் ஏற்கனவே அவர்களாகவே ஊகித்து கொண்டு பல இடங்களில் அவர்கள் பானை சின்னத்தில் வரைந்து விட்டார்கள். தேர்தல் கமிஷன் எங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கிய உடனேயே அது உறுதிதமாகிவிட்டது. எனவே சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஏற்கனவே மக்களே அந்த சின்னத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் அண்ணன் கண்ணையா இருக்கிறாரு, ஜோதி இருக்காங்க. கிளை மட்டம் வரைக்கும் வரையில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடியோடு விடுதலை சிறுத்தைகளின் கொடியும் வந்து சேர்ந்து பறப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இருவரும் கூட்டாக இணைந்து, கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட்டாக இணைந்து எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு தான் வேலை செய்கிற இந்த இடத்துல எந்த விதமான பாகுபாடுமே இல்லை. திமுகவினர் ஒத்துழைக்கலை அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை இந்த இடத்துல. எல்லா வகையிலும் அவர்கள் வந்து இன்ச் பை இன்ச்சாக கூட நின்று வேலை செய்கிறாங்க. இப்போ இது தேர்தல் களமல்ல, போர்க்குளம் என்கின்ற வகையில் வந்து அங்குலம் அங்குலமாக போரிட்டு கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் திரு கௌதம சன்னா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக எப்படி நினைக்கிறது, கௌதம சன்னாவுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே உங்களுடைய மனநிலை, இப்போ பிரச்சார பயணங்களை எப்படி எடுத்துகிட்டு நீங்கள் பணிபுரியுறீங்க திமுகவினர்? நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்கள் கௌதம சன்னா அவருடைய அரக்கோணம் வேட்பாளராக அறிவித்த பிறகு, அறிவிப்பதற்கு முன்னாலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் நிற்கிறார் என்கிற போது நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோம். காரணம், முதல் முதலாக எங்கள் தலைவர் தளபதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக முதல் கையெழுத்திட்டவர் திருமா அவர்கள் கூட்டணியில். ஆகவே தான் இவ்வளோ பெரிய கூட்டணி உருவாவதற்கு காரணமாகவே திருமா அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற வைப்பது திமுக தொண்டன் ஒவ்வொருடைய கடமை என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த உணர்வோடு இன்றைய வரையில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெற வைப்போம். வெற்றி பெறுகிற வரையில் போராடி அவரை வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய கடமை. திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்பொழுது அரக்கோணம் தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு சிவாஜி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் சிவாஜி சார். வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு இந்த தொகுதி கொடுக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்ற ஒரு நிறைய பிம்பங்கள் மொதல் ஒரு வாரங்கள் பேசப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த தொகுதியை கொடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்ததாக சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததா? அந்த வருத்தம் இருக்கிறது வந்து 234 தொகுதியிலையும் இது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு வந்து தலைவர் திருமாவளவன் எங்களுக்கு ரொம்ப மரியாதையும் மதிப்பும் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த கூட்டணி செதறவே கூடாது, இந்த கூட்டணி எப்பவும் ஐக்கியமாக இருக்கணுங்கிறதுல வந்து உறுதியாக எங்கள் தலைவர் தளபதியோடு அவர் இருந்திருக்காரு. அதனால் அந்த உணர்வு வந்து இங்கே இந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமாக அவங்க வந்து இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் வருத்தத்தில் இருந்தால் கூட முழு மனதோடு மனநிறைவோடு நான் பொறுப்பாளராக இருக்கிறதால நான் சந்திக்கிறேன். எந்த ஒரு கடைசி தொண்டன் கூட வெளியில் இருக்கிற இங்கே வெற்றிக்குத்தான் கூட இருக்கிறார். ஏன்னா இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, இந்த தொகுதி வென்றால்தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாதனால் எங்களுடைய சொந்த விருப்பம் இது. எங்களை அறியாமல் ஒரு அனிச்சை செயலாக தான் எங்கள் கட்சிக்காரர்களெல்லாம் களத்தில் நிற்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் வந்து எங்கள் தலைவரை வந்து தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாக பேசுனத வந்து எங்கள் கட்சிக்காரங்க தனி மனிதருக்கு அவங்கவுங்களுக்கே ஏற்பட்ட மாதிரி அவங்கவுங்கள பற்றி பேசுகிற மாதிரி தான் எல்லாருமே வந்து அந்த ஒரு குமுறல் அந்த ஒரு
இதோடு தான் அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாள். எங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. நாங்கள் நிற்கிறோங்கிறது இல்லை, விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமாக சிட்டிங் எம்எல்ஏவாக ஒரு எம்எல்ஏ இருக்கார் அதிமுகவில் ரவி. அவரை எதிர்த்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் கௌதம சன்னா போட்டி எடுக்கிறார். எந்த அளவுக்கு இங்கே களம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கௌதம சன்னா வந்து எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி இருக்கார். அவருடைய அத்தகைய அற்புதமையாக பண்பாளர். அவருடைய பேச்சுக்கெல்லாம் கவனிச்சவங்க கூட அவ்வளோ பக்குவமாக அது பேசுகிறாரு. அவரை பற்றி எங்களுக்கு சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர், அது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு அவருக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சிந்தனை தான், நாங்கள் எல்லாம் கூட்டணியெல்லாம் ஜெயிக்கணும், எங்கள் தலைவர் முதலமைச்சராக வரணும். அதன் மூலமாக தமிழருடைய பழம்பெருமையை, பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குது. இந்த வேட்பாளரை பற்றி சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வந்துருக்குது. எங்களுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புத்தாண்டு வந்திருக்கிறது. இந்த புத்தாண்டில் நாங்கள் ஜெயிக்கணும். அது ஒன்று தான் எங்களுக்கு எங்கள் எதிர்க்க இருக்கிற ஒரு சவால். கடந்த தேர்தலில் நீங்கள் தான் இந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டிட்டீங்க, ஆனால் போட்டிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தீங்க. இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திரு கௌதம சன்னாவுக்கு கொடுத்துருக்காங்க வேட்பாளராக. நீங்கள் எப்படி இணைந்து செயல்படுறீங்களா? உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது? எங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கௌதம சன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தொகுதியில் வந்து தளபதியாக தான் நிற்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். சீட்டு எங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல இருந்தாலும் கிடையாது. தளபதி என்ன ஆணையிடுறாரோ அதை நாங்கள் கண்பட்டு உடனே வேலை செய்வோம். கௌதம சன்னாவை வந்து ஜெயிக்கக்கூடியது என் கடமை. தளபதியை வந்து முதலமைச்சராக என் கடமை. அதனால் கௌதம சன்மா இங்கே நிற்கல, தளபதி தான் நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த உணர்வோடு நாங்கள் வேலை செய்கிறோம். கடந்த முறை நீங்கள் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் தான், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ தான் திரு ரவி. அவரை எதிர்த்து இந்த முறை கௌதம சன்னா போட்டியிருக்கார். நீங்கள் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? அதை தான் சொல்கிறேன். கௌதம சன்னா இங்கே வேட்பாளர் கிடையாது, தளபதி தான் எங்களுக்கு வேட்பாளர். தளபதியே நிற்கிறார்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு மன உளைச்சலும் கிடையாது. என்ன பிரதான பிரச்சனை இந்த தொகுதியில் இருக்குது அரக்கோணத்தில்? நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சிங்க, அதை திரு கௌதம சன்னா மூலமாக நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து நினச்சது வந்து இங்கே வந்து புறவழி சாலை நினச்சோம். நாங்கள் இப்போ தணிகை போ அரக்கோணம் டு தணிகை போல் வந்து புறவழி சாலை செஞ்சோம். அது இது வரைக்கும் 10 ஆண்டு காலமாக இருக்கிற சட்டமன்றம் செய்யலை. அதை வந்து நாங்கள் கௌதம சன்னா மூலிமா கண்டிப்பாக செய்வோம். எங்களால் தான் செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் தளபதி வந்து ஏற்கனவே சென்னையில் வந்து நிறைய பிரிட்ஜுகள் கட்டியிருக்கிறார். அதனால் அந்த அனுபவம் இருக்கிறது. நாங்கள் இந்த கோரிக்கை வச்சோமா எங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுப்பான நம்பிக்கை எங்கே இருக்குது. கௌதம சன்னா மூலிமா நாங்கள் அதை செஞ்சு காட்டுவோம். சரி. அரக்கோணம் தொகுதி மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஏதேனும் 2 காரணம் சொல்லுங்கள். இந்த 2 காரணத்துக்காக எனக்கு மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை மக்கள்தான் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள், மக்கள் மீது உண்மையாக அக்கறை இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வந்தால் உண்மையிலே இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாறுதலையும் புரட்சிகரமான மாற்றங்களையும் உருவாக்க முடியும். அந்த அடிப்படையிலே தான் அந்த சிந்தனையோடு நான் வளர்ந்து கொண்டிருப்பதால் எனக்கு வாக்களிப்பதன் மூலமாக உண்மையிலே மக்களுக்கு பணியாற்ற முடியும் என்று நான் நம்புகின்றேன். இந்த 2 அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் பிரச்சார பயணத்தில் போகும்போது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, எப்படிப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிற மக்கள், என்ன மாதிரி மக்கள் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி தொழில்களை செய்து கொண்டிருக்காங்க, அவங்களுடைய நிலை என்ன? இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள், நகரத்திலே இருப்பவர்கள் வந்து சென்னையை நம்பி இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் சென்னைக்கு தான் வேலைக்கு போயிட்டு வர மக்களாக இருக்கிறாங்க. சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறாங்க. பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை இங்கே. இது ஏன்னா ஒதுக்கப்பட்ட தொகுதியாக இருப்பதால், அதாவது இது ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி அந்த அடிப்படையில் நான் சொல்லலை, ஜியாகிரபிக்கல் அடிப்படையிலே இது வந்து ரொம்ப ஒதுக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதியாக இருப்பதால் தொழிற்சாலைகளே இங்கே வரலை. இருக்கின்ற தொழிற்சாலைகள் கூட வெளியே போயிருக்கு. பெரிய தொழிற்சாலைகள் பெருசாக இல்லை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்க உள்ளே வரமாட்டுறாங்க, சாலை வசதி இல்லை என்பது தான் அடிப்படையான காரணம். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கே வேலைவாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதால அதை வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு திட்டம், ஒரு செயல்முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்புறம் நிறைய படித்த டீச்சர்ஸ் இருக்காங்க,
அவங்கள வந்து சரியா பயன்படுத்திக்கல இந்த இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அந்த சக்தியை வந்து இருக்கக்கூடிய வளரும் மாணவர்களுக்கு அவர்களை வைத்துக்கொண்டு போட்டித் தேர்வுகளை நடத்துவதற்கான மையங்களை உருவாக்கலாம் அப்படிங்கற யோசனையும் இருக்குது படித்தவர்கள் அதிகமாக இருக்காங்க டீச்சர் அதிகமாக இருக்காங்க அதே நேரத்துல வந்து மாணவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான செயல் திட்டங்களை கொண்டு வரணும் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இதுக்குள்ளே போயிட்டு இருக்குது இறுதியா ஒரு கேள்வி இந்த தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்த வரையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலம் கொண்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகிறார் அதிமுக வேட்பாளர் அதுவும் சிட்டிங் எம்எல்ஏ 10 வருஷமா இருக்கக்கூடியவரை நீங்கள் வந்து ஒரு எளிமையான சாமானிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கவர் சொந்த வீடு இல்லைன்ற மாதிரியும் அதே போல் உங்களுடைய தாயார் ஒரு உதவி அதாவது அவங்க வந்து ஒரு சுய உதவி குழு மூலமாக ஒரு 30,000 ரூபா கொடுத்து உங்களுக்கு போஸ்டர் அடிக்க பணம் கொடுத்ததாகலாம் சில தகவல்கள் கேள்விப்பட்டோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வலிமை வாய்ந்த ஒருத்தரை எப்படி பணபலம் கொண்ட ஒருத்தரை எப்படி எதிர்கொள்ள முடியும் உங்களால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அரசாங்கம் வந்து ஆட்சியில் தான் இருந்தது ஆட்சியில் இருந்தபொழுது மிகப்பெரிய பணபலத்தை இறக்குனாங்க ஆனாலும் 38 தொகுதிகளில் அவர்கள் தோற்றார்கள் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது ஆட்சி பலமும் பணபலமும் இருந்தாலும் மக்கள் பலம் இல்லை என்றால் யாருமே வெற்றி பெற முடியாது அதே போல தான் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பணபலம் இருந்தாலும் அவர்களுக்கு ஆட்சி பலம் இருந்தாலும் மக்கள் பலம் என்பது அந்த வேட்பாளருக்கு இப்போது இல்லை சுத்தமாக இல்லை மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வெற்றி நிச்சயம் இதில்